பிரைம் மினிஸ்டர் பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா நாட்டின் மிக உயரிய அதிகாரம் படைத்தவர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அனைத்து முடிவுகளையும் எடுக்கக்கூடிய ஒரு நபர் இந்திய வரலாற்றை மாற்றக்கூடிய அளவுக்கு உரிமை வந்து இந்த அரசியலமைப்பு கொடுத்துருக்க ஒரு தலைவர் யார் அப்படின்னா இந்திய பிரதம மந்திரி இவரோட அதிகாரங்கள் என்ன ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் உண்டான உறவுகள் என்ன இவரோட பவர்ஸை யூஸ் பண்ணி என்னெல்லாம் பண்ண முடியும் இவர் எது எதுக்கெல்லாம் வந்து தலைவராக இருந்திருக்காங்க இது வரைக்கும் இந்திய நாட்டோட பிரதம மந்திரிகளா யாரெல்லாம் இருந்திருக்காங்க அவங்களோட முக்கியத்துவம் என்ன சரிங்களா இந்த பார்க்க போகிறது பிரைம் மினிஸ்டர் பிரதம மந்திரிகளை பத்தி பார்க்க போறோம் கவர்மெண்ட் அப்படின்றாங்க என்ன அப்படின்னு சொன்னா உண்மையான அதிகார தலைவர் அதிகார தலைவருங்கிறது ஓகே அது என்ன உண்மையான அதிகார தலைவர் அப்படின்னா இந்த வார்த்தை வந்து ரொம்ப முக்கியம் சரிங்களா ஹூ இஸ் த டிஃபாக்டோ ஹெட் அப்படின்னு கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃபேக்டோ தலைவர் யார் அப்படின்னு கேட்கறது வாய்ப்பு இருக்கு உண்மையான அதிகார தலைவர் அப்படின்னா நாமினல் எக்ஸிகூட்டிவ் பேரவிற்கான ஒரு தலைவர் இருக்காரு அது யார் அப்படின்னா ஜனாதிபதி சரிங்களா அவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா டிஜூர் அப்படிங்கிறாங்க அவர் தான் யாரு பிரசிடன்ட் பெயரளவிலான தலைவர் அப்ப உண்மையான அதனால தலைவர் நாட்டின் முதல் குடிமகன் அப்படிங்கிற அந்த பெயருக்காக தான் அவருக்கு வந்து பெயரளவில் நாட்டோட தலைவர் யாரு அப்படின்னு கேட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து பிரசிடண்ட் சொல்றாங்க ஆனா உண்மையான தலைவர்னா எனக்கு அதிகாரம் யாரு கையில இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா பிரைம் மினிஸ்டர் கையில் தான் இருக்கு அதனால தான் உண்மையான அதிகார தலைவர் ரியல் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்க பிரைம் மினிஸ்டர் தான் போடணும் அப்புறம் இவர் என்ன ஹெட் ஆஃப் கேபினட் சரிங்களா கேபினட் மினிஸ்டருக்கு இவரு தான் வந்து ஹெட்டா இருக்காரு இருக்கும்போது மினிஸ்டர்ஸ்க்கு ஹெட்டாக இருக்கலாம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருக்கு ஹெட்டுன்னு சொல்லலாம் ஆனால் அது கேபினட் ஹெட்னு ஏன் சொல்றாங்கன்னா முக்கியமான முடிவு எடுக்கல அனைத்து கேபினெட் மந்திரிகள் சேர்ந்து தான் எடுப்பாங்க தலைவர் யார் அப்படின்னு சொன்னோம்னா பிரைம் மினிஸ்டர் தான் அதனால தான் ஹெட் ஆஃப் சொல்லிட்டு நம்ம தனியாக குறிப்பிட்டு சொல்றோம் அடுத்தது லீடர் ஆஃப் த மெஜாரிட்டி பார்ட்டி இந்த லோக்சபா ஒரு மக்களவைக்கு தேர்தல் நடந்து பெரும்பான்மை பெற்ற ஒரு அரசு வந்து ஒரு கட்சி வந்து இவங்க தான் எங்கள் தலைவர் இவர் தான் எங்கள் பிரதமர் வேட்பாளராக நிறுத்தியிருக்கோம் இவர் நாங்கள் பிரதமராக தேர்ந்தெடுக்கிறோன்னு ஒரு கட்சி முடிவு பண்ணுற விஷயத்தில் அவங்க வந்து மக்களவையோட பெரும்பான்மை கட்சி தலைவராக யாரை போடுவாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க பிரதம மந்திரியை தான் நியமிப்பாங்க அடுத்தது இவர் எதுக்கெல்லாம் தலைவராக இருந்திருக்காரு தலைவராக இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் தேசிய வளர்ச்சி குழுவோட தலைவர் இருக்காரு முன்னாடி பிளானிங் கமிஷன் இருந்துச்சு பிளானிங் கமிஷன் அந்த இதெல்லாம் முடிக்கும்போது பிளானிங் கமிஷன் சேர்மனும் அவர்தான் இருந்தார் இப்போ அதோட பேர் வந்து நிதி ஆயோக்னு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து மாற்றிருக்காங்க அந்த பிளானிங் கமிஷன் ப்ராஜெக்ட்ஸ்லாம் அப்ரூவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் யாருக்கு அனுப்புவாங்க அப்படின்னா இந்த நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் தேசிய வளர்ச்சி தான் அனுப்புவாங்க ஸோ அதோட தலைவர் யார் அப்படின்னா நம்ம பிரதம மந்திரி தான் இதை ஷார்ட் கட்டாக என்ன சொல்லாங்கன்னா என்டிசி அப்படிம்பாங்க அடுத்தது ஹெட் ஆஃப் நேஷனல் இன்டெக்ரேஷன் கவுன்சில் தேசிய ஒருமைப்பாட்டு கவுன்சில் தலைவர் இல்லை தேசிய ஒருமைப்பாட்டு குழு தலைவர் அப்படிங்கிறாங்க அதுக்கோட தலைவர் யார் அப்படின்னா நம்ம பிரதமர் தான் அடுத்தது நித்தி ஆயோகோட சேர்மன் ஏற்கனவே பார்த்துருக்கோம் பிளானிங் கமிஷன் திட்ட கமிஷன் தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இருந்து பிளானிங் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாதிரி அதோட தலைவர் அதோட தலைவர்கள் இந்த எக்ஸாக்ட் வார்த்தை என்ன அப்படின்னா சேர்மன் சொல்கிறாங்க அதோட தலைவர் யார் அப்படின்னு சொன்னால் நம்ம பிரதமர் மந்திரி தான் சரிங்களா அடுத்தது இன்டர் ஸ்டேட் கவுன்சில் சேர்மன் மாநிலங்களுக்கு இடையேயான கவுன்சில் சேர்மன் ரெண்டு மாநிலங்கள் அது ஒரு கவுன்சில் இருக்கு அதுக்கும் தலைவர் யார் அப்படின்னு சொன்னால் பிரதம மந்திரி தான் தலைவராக இருக்காங்க அடுத்தது நேஷனல் வாட்டர் ரிசோர்ஸ் கவுன்சில் ஒன்று இருக்கு நேஷனல் வாட்டர் ரிசோர்ஸ் கவுன்சில் இதோட சேர்மன் மந்திரி அவங்க தான் தலைவர் சரிங்களா இந்த நித்தி ஆயோக் அப்படிங்கிறதுக்கு இந்த நிதி அப்படிங்கிற வார்த்தைக்கு நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ட்ரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படிங்கிறதுக்கு தான் மீனிங் இந்த நித்தி ஆயோக்கோட மீனிங் வந்து இருக்கும்போது உங்களுக்கு நிதி ஆயோக் பற்றி தனியாக எடுக்கும்போது அதை இன்னும் விழாவியா நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா அடுத்தது ஆர்டிகல் செவன்டி வந்து பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரிகளோட விதி வந்து என்னென்னலாம் கட்டுப்படுத்துது ஜனாதிபதி அவருக்கு இருக்கிற உரிமைகள் உறவுகள் என்னங்கிறத தான் நம்ம இந்த ஸ்லைடில் வந்து பார்க்க போகிறோம் ஆர்டிகல் செவன்டி ஃபோர் என்ன சொல்லுது அப்படின்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் டு எய்ட் அண்ட் அட்வைஸ் த பிரசிடென்ட் சரிங்களா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் டு த எய்ட் அண்ட் அட்வைஸ் த பிரசிடண்ட் குடியரசுத் தலைவருக்கு உதவி புரியவும் ஆலோசனை வழங்கவும் பிரதமரின் தலைமையிலான அமைச்சரவை சரிங்களா பிரதம மந்திரி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ங்கிறது பிரதம மந்திரி உள்ளடக்கிய ஒரு குழு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் பிரசிடென்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க என்ன சார் பிரசிடென்ட் தான் வந்து இந்தியாவோட குடிமகன் அவருக்கு அட்வைஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா நான் சொன்ன மாதிரி உண்மையான அதிகார தலைவர் யார் அப்படின்னு சொன்னா நம்ம பிரதம மந்திரி தான் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நடக்கணும் அப்படிங்கிறது தான் கையெழுத்து போடுறது பில்ஸ் பாஸ் பண்றது எல்லாமே வந்து அதுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இவர் என்ன சொல்றாரோ அதை தான் வந்து ஜனாதிபதி கேட்கணும் அதோட ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் செவன்டி ஃபோர் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இவங்களை மீறி ஜனாதிபதி எந்த முடிவும் எடுக்க முடியாது ஆர்டிகல் செவன்ட்டி ஃபோர் அடுத்தது ஆர்டிகல் எழுபத்திலே பார்த்தீங்கன்னா மூணு பிரிவுகள் இருக்கு சரிங்களா அந்த எழுபத்தஞ்சில் ஏ முதல் என்ன இருக்கு அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்ட் பை த பிரசிட் அந்த the அப்பாயின்ட் பை த பிரிட் அந்த அட்வைஸ் ஆஃப் மினிஸ்டர் அதாவது பிரதம மந்திரியை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் பிரதம மந்திரியின் பரிந்துரையின் பேரில் மற்ற அமைச்சர்களை ஜனாதிபதி அதாவது குடியரசு தலைவர் அல்லது தலைவி யாரா இருந்தாலும் சரி அவங்க வந்து நியமிக்கிறாங்க இப்ப இருக்கிறது வந்து குடியரசு தலைவி சரிங்களா திருமதி திரௌமதி முர்மு அவங்க தான் இருக்காங்க அதனால தான் குடியரசு தலைவர் இந்த இடத்துல நம்ம வந்து போட்டிருக்கோம் சரிங்களா இருக்கும்போது அப்ப பிரதமரை ஹூ அப்பாயிண்டட் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க பிரதமரை நியமிக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்கிறது கேட்டா ஜனாதிபதி இருக்கு மற்ற எல்லா மந்திரிகள் அமைச்சர்களையும் ஜனாதிபதி நியமிக்கிறார் ஆனா யார் அட்வைஸ் பண்ணும் இவங்களுக்கு இந்த இலாக்காக்களை ஒதுக்கி தாங்கன்னு சொல்லி பிரதம மந்திரி சொல்லணும் அடுத்தது எழுபத்தஞ்சு பி இதுல என்ன இருக்குன்னா த மினிஸ்டர் ஷர் ஹோல்ட் ஆஃபீஸ் டூரிங் த பிளஷர் ஆஃப் த பிரசிடென்ட் அதாவது குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை அமைச்சரை பதவியில் நீடிக்கலாம் அப்படி அப்போ குடியரசுத் தலைவருக்கு இந்த அமைச்சரை பிடிக்கல அப்படின்னா உடனே நீக்கலாமா அப்படின்னா இதுக்கான மீனிங் வந்து அது கிடையாது இப்போ அமைச்சர்கள் இலாக்கா மாத்துறாங்க இல்ல இந்த அமைச்சர் மேல ஒரு குற்றச்சாட்டு வருது இந்த அமைச்சரை பதவி நீக்கம் செய்றாங்க இல்ல அந்த அமைச்சர் வந்து விளக்குறாங்க கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ல இருந்து விளக்குறாங்க அப்படின்னு சொன்னோம்னா இந்த இது எப்போ பிரசிடன்ஸ் வரும் அப்படின்னா மேல இருக்கிறது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் எய்ட் அண்ட் அட்வைஸ் இருக்கு பாத்தீங்களா அப்போ என்னது பிரதம மந்திரி யாரை சொல்றாங்களோ அவங்க மினிஸ்டரா போடணும் அப்படி ஏ படி என்ன ஆகுது பிரதம மந்திரி இலாக்கா மாத்துங்க இல்ல இவங்களை பதவி விட்டு தூக்குங்க அப்படின்னு பிரதம மந்திரி சொன்னதுக்கு அப்புறம் பிரசிடென்ட் வந்து அவங்களை இருந்து எடுப்பாங்க குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை அமைச்சர் நீடிக்கலாம் சொன்னதுக்கு அப்புறம் நீக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா ஜனாதிபதிக்கு இருக்கு எழுபத்தஞ்சு சி என்ன சொல்றாங்கன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இதுல நிறைய குழப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிரைம் மினிஸ்டர் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் புரியுதுங்களா இங்க பாத்தீங்கன்னா எப்படி கொடுக்கும்போது பிரைம் பிரைமினிஸ்டர் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிற கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் எப்பவுமே பிரதமர் சேர்ந்த அந்த அமைச்சரவை குழு தான் மொத்தமாக பொறுப்பு எதற்கு பொறுப்புன்னா மக்களவைக்கு பொறுப்பு மாநிலங்களவைக்கு பொறுப்பு இல்லை மக்களவைக்கு பொறுப்பு கலெக்டிவ்ல ரெஸ்பான்சிபிள் அமைச்சரவை குழு மொத்தமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட லோக்சபாவில் இருக்கிற எல்லாருமே யாருக்கு பொறுப்புனா அந்த லோக்சபா தான் பொறுப்பு சரிங்களா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மொத்த அமைச்சரவையும் சேர்ந்து தான் பொறுப்பு தனிமனிதன் கிடையாது இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அடுத்தது ஆர்டிகல் எழுபத்தி எட்டு சரிங்களா டியூட்டிஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர்ஸ் ரெஸ்பெக்ட் இன்ஃபர்மேஷன் டு த பிரிடென்ட் குடியரசுத் தலைவர் மற்றும் அமைச்சரவைக்கிடையே முக்கிய செய்திகளை பரிமாற்றும் வேலை என்ன அப்படின்னு சொன்னா இன்னைக்கு என்ன பில்ஸ் ஏதாவது சட்டம் இயற்ற போறோமா இல்லை நாட்டு நடப்பு என்ன நடக்குது முக்கியமான ஏதாவது பிரச்சனைகள் வருது நாட்டு பாதுகாப்பு ஏதாவது வருது இல்லை முக்கியமான ஒரு அமைச்சரவையிலேருந்து அடுத்த மீட்டிங்ல என்ன எடுக்க போறாங்க அப்படின்னு ஒரு ஜனாதிபதி கேட்டார் அப்படின்னா அதற்கு அதற்கு பிரதம மந்திரி கண்டிப்பாக பதில் சொல்லியே ஆக வேண்டும் ஸோ என்னன்னா ஒரு இணைப்பு பாலம் மந்திரிகளுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையே ஒரு இணைப்பு பாலம் ஒரு மீடியேட்டர் ஒரு சீஃப் இன்சார்ஜ் ஆஃப் கோஆர்டினேட்டர் அப்படின்னு யார் இருக்காங்க அப்படின்னா பிரதம மந்திரியோட பணி அதை கண்டிப்பாக செஞ்சாகணும் ஒரு ஜனாதிபதி ஒரு விஷயம் கேட்குறாங்கன்னா அதை கொடுக்க வேண்டியது பிரதமர் கடமை அதை எதில் சொல்கிறாங்கன்னா ஆர்டிகல் செவன்ட்டி எயிட்டில் சொல்றாங்க இந்த மூணுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது ஒரு முக்கியமான ஆர்டிகல் செவன்ட்டி ஃபோர் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆர்டிகல் இது ரெண்டுத்தையும் கண்டிப்பாக பார்க்கணும் இது வரைக்கும் இந்தியாவில் யார் யாரெல்லாம் பிரதம மந்திரிகளாக இருந்திருக்காங்க அவங்களுக்கு என்னென்னலாம் சிறப்புகள் இருக்குது இதில் என்னென்ன விஷயங்கள் இவங்களுக்கு உள்ள ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது நடந்திருக்கா அப்படிங்கிறதுல தான் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ரைட்டு இந்தியாவின் முதல் பிரதமர் யார் அப்படின்னா பண்டித் ஜவஹர்லால் நேரு அவர்கள் சரிங்களா பண்டிட் ஜவஹர்லால் நேரு இவருக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னம்னா கண்டினியூஸாக ரெண்டு தடவைக்கு மேலே ரெண்டு தடவை டூ டேர்ம்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு புரியுதுங்களா அபத்தி நாலுலேருந்து அவர் அறுபத்தி நாலு இறக்கும் போது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காரு பிரதம மந்திரியாகவே தான் இருந்திருக்காரு தொடர்ந்து இரண்டு முறை முழுமையாக பிரதமர் பதவியை வகித்தவர் சரிங்களா டூ டேர்ம்ஸ் டூ டேர்ம்ஸ் இரண்டு முறை பதவியில் இருந்திருக்காரு அதே மாதிரி பதவியில் இருக்கும் பொழுதே இறந்த முதல் பிரதமர் சரிங்களா இவர் பிரதம மந்திரியாக பதவியில் இருக்கும் போதே தான் வந்து ஜவஹர்லால் நேரு இறந்திருக்காரு சரிங்களா டைடின் ஆஃபீஸ் டைனிங் ஆஃபீஸ்னால் அவர் அலுவலக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இறந்துட்டார்னு அர்த்தம் இல்லைங்க பதவியில் இருக்கும்போதே இறந்திருக்காருன்னு அர்த்தம் ஜவஹர்லால் நேரு அதே மாதிரி நோ ஓட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் என்னங்க நம்பிக்கை இல்லா தீர்மானம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஒரு அரசு மேலே நம்பிக்கை இல்ல அந்த அரசை கலைக்கணும் எதிர்க்கட்சிகள் ஒரு நோட்டீஸ் கொடுத்து அந்த மோஷன் கொண்டு வருவாங்க அப்படி அரசியலமைப்பு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ண பார்லிமெண்ட்டில் முதல் முறையாக நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை சந்தித்த முதல் பிரதமர் யாருனாலும் அவங்க நம்ம பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் டைம் ஃபஸ்ட் டைம் ஃபேஸ்டு பை இவர் பேரில் தான் இருந்திருக்காங்க அப்புறம் ஜவஹர்லால் நேரு திடீர்னு இறந்து போகும்போது என்ன நம்ம அரசியல் இப்போ சொல்றாங்க அப்படின்னா அரசியல் ஸ்திரத்தன்மை ஆட்சி ஸ்திரத்தன்மை நிலையான ஒரு அரசு இருக்கணும் திடீர்னு ஒரு பிரதமர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா என்ன தலைவர் இல்லாமல் இருக்கிறது எப்படி ஒரு குடும்பமோ அதே மாதிரி தான் நாடு ஒரு குடும்பத்தில் அதோட தலைவர் யார் அப்படின்னு சொன்னோம்னா பிரதமர் இல்லாம போகும்போது என்ன பண்றாங்க காங்கிரஸ் அமைச்சர்கள் குல்சாரிலால் நந்தா அப்படிங்கிற ஒரு முக முக்கியமான மூத்த காங்கிரஸ் ஒரு நிர்வாகி அவர் என்ன பண்றாங்கன்னா அவர் தற்காலிக பிரதமராக நியமிக்கிறாங்க முழு எலெக்ஷனில் ஜெயிக்கல முழு பிரதமராகவும் எதுவும் சொல்லவில்லை தற்காலிக பிரதமராக சொல்கிறாங்க ஸோ தற்காலிக பிரதமராக ஆக்டிங் பிரசிடெண்டாக இருந்தால் ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் யார்னா குல்சாரிலால் நந்தா ஃபஸ்ட்டு ஆக்டிங் பிஎம் குல்சாரிலால் நந்தா அப்புறம் மீண்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னா முழுது அடுத்தது லால் பகதூர் சாஸ்திரி புரியுதுங்களா லால் பகதூர் சாஸ்திரி பிரதமராக வராரு இருக்கும்போது தற்காலிக பிரதமர் வந்ததுக்கப்புறம் லால் பகதூர் சாஸ்திரியை பர்மனண்டாக வந்து பிரதமராக தேர்ந்தெடுக்கிறாங்க லால் பகதூர் சாஸ்திரி லால் பகதூர் சாஸ்திரியும் எதிர்பாராத விதமாக டாஷ்கேந்தில் போகும்போது இறந்து போகிறதுனால என்ன பண்ணுறாங்க மீண்டும் மீண்டும் தற்காலிக பிரதமர நம்பிக்கைக்குரிய ஒரு ஆள் வேணும்னு யாரை போடுறாங்கன்னா குல்சாரிலால் நந்தா அப்போ ஆக்டிங் பிரசிடென்ட் ஆக்டிங் சாரி ஆக்டிங் பிரைம் மினிஸ்டர் ரெண்டாவது தடவை யார் அப்படின்னா மீண்டும் லால் நந்தாவே தான் போடுறாங்க ஆக்டிங் பி செகண்ட் டைம் அப்போது இருமுறை தற்காலிக ஆக்டிங் பிரைம் மினிஸ்டராக இருந்தது யார் அப்படின்னு உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்டால் லால் நந்தா அவர் தான் நீங்கள் போடணும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்திரா காந்தி அம்மையார் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க இந்திரா காந்தி இவங்களோட பெருமை என்னன்னா இந்தியாவின் முதல் பெண் பிரதம மந்திரி அவங்க தான் வந்து இந்திரா காந்தி சரிங்களா ஃபர்ஸ்ட் ஃபீமேல் பிரைம் மினிஸ்டர் நேரு எப்படி தொடர்ச்சியாக இரண்டு முறை பிரதம மந்திரி பதவிகளை இருந்தாங்களோ அதே மாதிரியே டூ டேர்ம்ஸ் இந்திரா காந்தியும் தொடர்ந்து இரண்டு முறை பிரதம மந்திரியாக இருந்திருக்காங்க ரெண்டு தடவை வேற வேறு பீரியடில் நான் சொல்றது வந்து கண்டினியூஸாக இருக்கிறது ஆனால் நீங்கள் டூ டேர்ம்ஸ் வந்து கன்சிக்யூட்டிவ் அப்படின்னு போட்டிருக்காங்க தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெண்டு தடவை இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இந்திரா காந்தி டூ டர்ம்ஸ் கன்சிக்யூட்டிவாக இருந்திருக்காங்க தொடர்ந்து இந்திரா காந்தி அவங்க எலக்ஷன் அப்புறம் என்ன பண்ணுறாங்க மொராஜி தேசாய் அப்படிங்கிறவர் வந்து பிரதமராக வராரு இவருக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா இந்தியாவிலேயே மிகவும் வயதான ஒரு பிரதம மந்திரியாக இருக்கிறாரு அவர் பதவி பொழுது அவரோட வயது சுமார் எண்பத்தோரு வயது ஓல்டஸ்டு பிஎம் எய்ட்டி இயர்ஸ் ஒரு அப்ராக்சிமேட்டா ஓகேங்களா மொராஜி தேசாய் புரியுதுங்களா அதே மாதிரி இன்னொரு இது என்ன அப்படின்னு சொன்னோம்னா காங்கிரஸ் அல்லாத காங்கிரஸை சாராத ஒருத்தர் முதல் முறையாக மந்திரியாக வரது வந்து பார்த்தீங்கன்னா மொராஜி தேசா தான் ஃபஸ்ட்டு இருக்கும் சரிங்களா ஃபர்ஸ்ட்டு நான் காங்கிரஸ் பிஎம் ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது ஓல்டஸ்டு பிஎம் எண்பத்தோரு வயசு அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நான் காங்கிரஸ் பிஎம் அடுத்தது சரண் சிங் சிங் வந்து இருக்காரு அவர் வந்து பிரதம மந்திரியாக அடுத்தது வராங்க இந்திரா காந்தி மறுபடியும் என்ன பண்ணுறாங்க தேர்தலை ஜெயிச்சு மறுபடியும் ஜன சாரி பிரைம் மினிஸ்டர் பிரதம மந்திரியாக வராங்க இந்திரா காந்தியோட படுகொலைக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவர் மகன் மக வந்து ராஜீவ்காந்தி வந்து பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு இவருக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா இந்தியாவிலே மிகவும் இளைய வயதில் பிரைம் மினிஸ்டர் பிரதம மந்திரியானதாக இருந்தால் மொரஜிதேசா எப்படி நான் எண்பத்தோரு வயசில் பிரதமர் ஆனாலும் அதோட பாதி வயசு நாற்பது வயசில் வந்து பிரதமர் ஆகிறார் இவர் பிரதமர் பதவி இருக்கும்போது இவரோட வயது நாற்பது ஸோ யங்கஸ்ட் பிஎம் அடுத்தது விஸ்வ பிரதாப் சிங் விஸ்வ பிரதாப் சிங்னு தெரிலனா விபி சிங் அதை தான் வந்து ஷார்ட் ஃபார்மில் போட்டிருக்கோம் விபி விபிசிங் நேரு அவர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை சந்தித்த முதல் பிரதமர் சொல்லியிருக்கோம் ஆனால் அந்த நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை அவர் தோற்கடிச்சிட்டார் அவரோட ஆட்சி வந்து கவலையில் சரிங்களா ஆனால் என்ன பண்ணிருக்காங்க நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை எதிர்கொண்டு அதில் தோல்வியுற்று ஆட்சியில் இருந்து பிரதமர் பதவியிலிருந்து இறங்கிய முதல் பிரதமர் யார் அப்படின்னு சொன்னோம்னா வி சிங் கவர்மெண்ட் அவர் தான் இருக்கும்போது ஸ்டெப் டவுன் ஆஸ் மினிஸ்டர் அக்செப்டிங் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் சரிங்களா என்ன அப்படின்னு சொன்னா ஸ்டெப் டவுன் ஆஸ் பிஎம் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் நம்பிக்கையில்லா தீர்மானம் தோற்றார் அப்படின்னு நினைச்சிருக்காங்க அடுத்தது சந்திரசேகர் அவர்கள் சரிங்களா சந்திரசேகர் அடுத்தது பிரைம் மினிஸ்டராக இருக்காங்க அதுக்கப்புறம் பிபி நரசிம் ராவ் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பிரதமராக இவர் பி வி நரசிம் ஒரு பெரிய இதுக்கு என்ன அப்படின்னா சவுத் இந்தியாவிலேருந்து சரிங்களா தெரிய அதாவது தெற்கு இருந்து தென் இந்தியாலேருந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து பிரதமர் ஆறு ராவ் தான் இவரோட ஸ்பெஷாலிட்டி பின்னாடி வரும் இருந்து இருக்கார் இவர் வந்து பிரைம் மினிஸ்டராக வராரு அடுத்தது அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் சரிங்களா அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதம மந்திரியாக வராங்க அதுக்கப்புறம் தேவகவுடா கரண சேர்ந்த தேவகூட அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பிரதம மந்திரியாக வராங்க அடுத்தது இந்தர் குமார் குஜரால் மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா ஐ கே குஜரால் அப்படின்னு தெரியும் இவர் வந்து ஐகே குஜரால் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா விபி சிங் அதே மாதிரி ஐ கே குஜ்ரால்னு வந்து தெரியும் அடுத்தது அடல் பிஹாரி வாஜ்பாய் வந்து மீண்டும் என்ன பண்றாரு அப்படின்னா மீண்டும் வந்து பிரதம மந்திரியாக வராரு அடல் பிஹாரி ரெண்டு தடவை டேர்ம்ஸில் இருக்கிறார் ஆனா தொடர்ந்து வரல தொடர்ந்து ரெண்டு தடவை இல்லை சரிங்களா ஏற்கனவே தொடர்ந்து ரெண்டு தடவை இருந்தாலும் யார் பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்களும் இந்திரா காந்தி அவர்களும் தொடர்ந்து இரண்டு முறை முழுதாக பிரைம் மினிஸ்டர் பதவி வந்து இருந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்கோம் அடல் பிஹாரி வாஜ்பாய் ரெண்டு தடவை வந்திருக்காரு ஆனா தொடர்ச்சியாக இல்ல நடுவில் தேவகவுடாவும் இந்திரகுமார் குஜராலும் இருந்திருக்காங்க இந்த அடல் இந்த பதிமூணாவதுல இவர் பிரதமராக இருக்கும்போது என்ன நடந்தா ஷார்டஸ்ட் பிரைம் மினிஸ்டர் இருக்கிறதுல ரொம்ப குறுகிய காலம் வந்து பிரைம் மினிஸ்டர் அதுக்கு ஆட்சி கவிழ்க்கப்பட்டது என்ன அப்படின்னா தேர்ட்டீன் ஷார்டஸ்ட் டெனியூர் தேர்ட்டின் டேஸ் வெறும் பதிமூன்று நாட்கள் மட்டுமே பதிமூன்று நாட்கள் மட்டுமே என்ன இருந்திருக்காரு பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்காரு பதிமூன்று நாட்கள் ஷார்டஸ்ட் டென் குறைந்த காலம் சரிங்களா அப்புறம் தேவகட ஐக்கிய குசலுக்கு அப்புறம் அடல் பிஹாரி வாஜ்பாய் மீண்டும் வராரு இதுல என்னன்னா ஐந்து வருடங்கள் முழு முழுமையாக என்ன பண்ற பிரதம மந்திரியா இருக்காரு அப்புறம் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட்ல இருந்து மறுபடியும் வந்து பிரதம மந்திரி ஆகிறாங்க இவருக்கு என்ன ஸ்பெஷாலிட்டின்னா சீக்கிய மதத்திலிருந்து வரப்பட்ட முதல் பிரதம மந்திரி ஃபர்ஸ்ட் சிக் பிரசிடென்ட் சரிங்களா முதல் சீக்கிய பிரதமர் ஜவஹர்லால் நேரு மற்றும் இந்திரா காந்தி அவர்கள் ரெண்டு பேருக்கு இந்த பெருமை வந்து மன்மோகன் சிங்க்கும் உண்டு என்ன அப்படின்னு சொன்னா இவரும் தொடர்ந்து இரண்டு முறை பதவிகளில் முழுமையாக இருந்தவர் டூ டேர்ம்ஸ் கன்சிகூட்டிவ்லி நம்ம ஏற்கனவே மேலே எழுதியிருக்கும் தொடர்ச்சியாக இரண்டு முறை இருந்தவர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் இருந்திருக்காங்க மன்மோகன் சிங் அப்புறம் நரேந்திர மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு அப்போ வராரு இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயும் ஜெயிச்சு அப்போ அவருக்கு இருக்கிற பெருமை இவருக்கு இருக்கு என்ன அப்படின்னு சொன்னால் இவரும் தொடர்ந்து இரண்டு முறை பிரதமர் பதவியில் இருந்திருக்கிறார் டூ டேர்ம்ஸ் கன்சிகூட்டிவ்லி அப்போ அவங்க கேட்கும்போது எத்தனை பிரதமர்கள் தொடர்ந்து இரண்டு முறை பதவியில் வகித்திருக்கிறார்கள் அப்படின்றா நாலு பிரதமர்கள் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்திரா காந்தி அவர்கள் அப்புறம் மன்மோகன் சிங் அவர்கள் நான்காவதாக நரேந்திர மோடி அவர்கள் இவங்க நாலு பேர் தான் தொடர்ந்து ரெண்டு முறை கண்டினியூஸாக வந்து பிரை மினிஸ்டர் இருந்தாங்க அப்படின்னு பார்க்குறோம் அப்புறம் நிறைய உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டஸ்டு தேர்ட்டின் டேஸ் இந்த மாதிரி நிறையா பார்க்குறோம் மாதிரி பிரதம மந்திரிகளில் இன்னொரு இது எப்படின்னா இப்போ நம்ம பதினெட்டு இந்த இடத்துல நம்பர்ஸ் போட்டிருக்கோங்கிறதுக்காக இவர் பதினெட்டாவது பிரதம மந்திரி என்று அர்த்தம் இல்லை ஏன்னா ஜவஹர்லால் நேரு தொடர்ந்து ரெண்டு தடவை இருந்திருக்காரு கண்டினியூஸாக இருந்திருக்கார் அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவர் இரண்டு முறைன்னா இந்த ரெண்டு நம்ம வந்து போடல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குல்சாரியால் தான் இரண்டு முறையும் ஆக்டிங் பிரைம் மினிஸ்டராக இருந்தால் இருந்திருக்காரு தற்காலிக பிரதம மந்திரியாக தான் இருந்திருக்காரு ஒழிய முழுமையான பிரதம மந்திரியாக வரல சரிங்களா அப்போ வந்து நரேந்திர மோடி அவர்கள் எத்தனாவது பிரைம் மினிஸ்டர் எத்தனையாவது மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டால் நீங்கள் எத்தனை போடணும்னா ஃபோர்டீன்த்னு பண்ணும் இப்போ அந்த கணக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஒன்று லால் பகதூர் சாஸ்திரி ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினான்கு சரிங்களா அப்போ என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்திரா காந்தி இரண்டாவது வரும்போது விட்டுருணும் அடல் பிஹாரி வாஜ்பாய் இரண்டாவது வரும்போது விட்டுணும் அப்போ நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவின் பதினான்காவது பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி போடணும் இது முக்கியமான விஷயங்கள் ஃபோர்டீன்த் பிஎம் கேள்வி வந்துச்சுன்னா இதுதான் தான் கொஷின்ஸ் வரும் அடுத்தது இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர்களாக இருந்து பிரதமர்களாக உயர்ந்தவர்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மொத்தம் ஆறு பேர் இருந்திருக்காங்க ஒரு மாநிலத்தோட முதல் மந்திரியாகவும் இருந்திருக்காங்க ஒரு நாட்டோட பிரதம மந்திரியாகவும் இருந்தவங்க ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னா மொராஜி தேசாய் அவர் பார்த்துருக்கோம் என்ன பார்த்துக்கோ நம்ம இவர் தான் ஓல்டஸ்ட் பிரைம் மினிஸ்டர் எண்பத்தொரு வயசுல வந்தவர் அதே மாதிரி காங்கிரஸ் அல்லாத முதல் பிரதம மந்திரின்னு பார்த்துருக்கோம் மொராஜி தேசாய் இவர் எந்த மாநிலத்திலேருந்து வரார் அப்படின்னா பம்பாய் பாம்பே சார் மும்பை எழுதல அப்படின்னா இவர் இருக்கும்போது பம்பாய் தான் இருந்துச்சு மும்பைனு பெயர் மாற்றம் செய்யப்படவில்லை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஃபர்ஸ்ட் நான் காங்கிரஸ் பிரைம் மினிஸ்டர் முன்னாடி எழுதியிருக்கும் காங்கிரஸ் அல்லாத முதல் பிரைம் மினிஸ்டர் அதே மாதிரி பம்பாயிலிருந்து வராரு அடுத்தது சரண் சிங் எந்த இதில் மாவட்ட மாநிலத்திலேருந்து வராரு அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் மாதிரிலேருந்து வராரு வி சிங் அவரும் வந்து எங்கேருந்து வராரு அப்படின்னா உத்தரப்பிரதேஷ்லேருந்து வராரு அப்போ எந்த மாநிலத்தில் இருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரிகள் அதிகமாக வந்திருக்காங்க உத்தரப்பிரதேசிலேருந்து ரெண்டு பேர் வந்திருக்காங்க அடுத்தது பி வி நரசிம்மராவ் ஆந்திரப்பிரதேசிலேருந்து வந்திருக்காங்க இப்போ தான் ஆந்திரா தெலுங்கானான்னு ரெண்டா பிரிஞ்சிருக்கு அப்போ நீங்கள் எப்படி இருக்கலாம் ஒருங்கிணைந்து ஆந்திரப்பிரதேசம் அப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்ணியிருக்காரு சவுத் இந்தியா பார்த்தீங்களா சவுத் இந்தியாலேருந்து வந்த முதல் பிரைம் மினிஸ்டர் அதே மாதிரி ஆந்திரப்பிரதேசத்துலேருந்து வந்திருக்காரு ஆந்திரப்பிரதேஷ் மாநிலம் ஆந்திரான்னு போட்டுக்கோங்க தென்னிந்தியாவின் முதல்

அப்படின்னு சொன்னா ராஜ்யசபா உறுப்பினர்களா இருந்தவங்க தான் அவங்க நேராக வந்து எலெக்ஷன் வந்து ஃபேஸ் பண்ணவே இல்லை இருக்கும் போது ராஜ்யசபாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அதே மாதிரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஓட்டு போட்டு தான் பிரதமராக இருக்கணும் அவசியம் இல்லை இருக்கும் போது இதில் ஒன்னு இருக்கு எலக்ஷனில் நிற்காமல் நீங்க ஆறு மாதம் புரியுதுங்களா ஆறு மாதங்கள் எந்த பதவியிலும் எலெக்ஷனில் நிற்காம இது நேரடியாகவே பிரதமர் பதவியில் அடைய முடியும் ஆனால் ஆறு மாதங்களுக்குள் ஏதாவது ஒரு தொகுதியில் நின்று நீங்கள் போட்டிகிட்டு இருக்க வேண்டும் இல்லை எம்பியாக செலக்ட் ஆகிருக்கணும் மக்களவை மாநிலங்கள் உறுப்பினராக நீங்கள் ஆகிட்டீங்கன்னாலே நீங்கள் பிரதமராக ஆறு மாதத்திற்குள் தேர்வு செய்யப்பட வேண்டும் சரிங்களா இதுதான் வந்து பிரைம் பிரைமினிஸ்ட்டில் இருக்க முக்கியமான இந்த இருக்கும்போதுல வந்து நம்ம ஃபண்டமெண்டல் ட்யூட்டிஸ் அண்ட் பிரைம் மினிஸ்டர்ஸ் பத்தி தேங்க் தேங்க்யூ